இன்னைக்கு வில்பட்டி அம்மா சேனல்ல இன்னைக்கு பாசி பயிரை வச்சு, பச்சை பாசி பயிரை வச்சு ஒரு வித்தியாசமா ஒரு தோசை சுட போறோம். அதுக்கு தேவையானது இதுல வந்து ஒரு டம்ளர் பாசி பயிர், பச்சை பயிர் ஒரு டம்ளர். அதே மாதிரி பச்சரிசி ஒரு டம்ளர். எந்த டம்ளர்ல பருப்பெடுக்கிறோமோ பாசி பச்சை பயிர் அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும். எடுத்து ரெண்டு ஊற போட்டுக்கணும். முதல்ல ஒரு 2 மணி நேரம் ஊறின பிறகு அப்புறமும் நல்லா 2 மணி நேரம் நல்லா அலசி கழனி வாங்கி 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு ஒரு சின்ன இஞ்சி துண்டு, நமக்கு தேவையான அளவுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி பட்டை மிளகாய் 3-4 போட்டு அரைச்சி தோசிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பச்சரிசியும் பாசி பயிறு பச்சை பயிறு ரெண்டும், பச்சரிசி 1 கப்பு, 1 டம்ளர் பாசி பயிறு 1 டம்ளர் ரெண்டையும் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஆட்டிக்கிடுவோம். அரிசி பச்சை பச்சை பயிரும் பச்சரிசி ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. அதுக்கு முந்திரி பழம் நமக்கு எது தேவையோ சாம்பார் வச்சு என்ன வேணாலும் வச்சு சாப்பிடலாம்.